உங்கள் வீட்டுக்கான பெயிண்டிங்கை யார் அழகாக பண்ணி தருவா? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் பட்ஜெட்டில் உங்கள் வீட்டுக்கு பெயிண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களா? அப்போ உங்களுக்கான ஒரே சாய்ஸ் விஎஸ்வி குரூப்ஸ் தான். 5 தலைமுறையாக 5 மாவட்டங்களில் எல்லா விதமான வால் பெயிண்டிங், வால் டிசைனிங், வாட்டர் ப்ரூஃபிங், வுட் ஃபினிஷிங்னு உங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா சர்வீசஸும் சூப்பராக கொடுத்துட்ருக்காங்க. பெயிண்டிங் கான்ட்ராக்ட்ஸ், ரீபெயிண்டிங் கான்ட்ராக்ட்ஸ் மட்டும் இல்லாமல் என் டு என் கஸ்டமர் சர்வீஸும் கொடுக்குறாங்க. இப்போ சொல்லுங்கள், உங்கள் வீட்டுக்கும் பெயிண்ட் பண்ணுமா? அப்போ விஎஸ்வி விட வேறு சாய்ஸ் இல்லை. இப்போவே வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த நம்பருக்கு. என்னாச்சு இவளுக்கு? மிருதுளா, மிருதுளா, ஏ மிருதுளா, என்னடி காலங்காத்தால் இப்படி பேய் மாதிரி தலைமுடி விரிச்சு போட்டு உட்கார்ந்துருக்க? உனக்கு என்ன? நீ வெளியே போயிட்டு வந்ததுல இருந்து ஆளே சரியில்லை. எதையாவது பார்த்து பயந்துட்டியா? அம்மாட்ட சொல்லுடி, ஏதாவது பிரச்சனையா உனக்கு? உன் வேலையை பார்த்து போறியா? ருத்துலா, கதவை தரடி. ஐயோ, என் பிள்ளைக்கு நிஜமாலுமே பேய் பிடிச்சிருச்சு போல. மாரியாத்தா, சூலியாத்தா, பூமருத்து பிச்சாத்தா, நான் உன் கோயிலுக்கு வந்து மண் சோறு சாப்பிட்றேன். என் பிள்ளை எப்படியாவது காப்பாத்தி கொடுத்துரு சாமி. ருத்துலா, ருத்துலா, என்னடி ஆச்சு? பீரியட்ஸ் ஆயிடுச்சுமா? ஹே, என்னடி ஒருத்தன் பின்னாடி ரொம்ப நேரமாக நம்மளை ஃபாலோ பண்ணி வந்துட்டுருக்கான். ஹே, என்னடி நடக்குது சொல்லுடி. துவா, 4 மாசமாக என்னை ஃபாலோ பண்ணுறான். நான் என்ன கலர் ட்ரெஸ் பண்ணுறேனோ அதுக்கு மேட்சிங்காக அவனும் ட்ரெஸ் பண்ணுவான். மார்னிங் நான் வரும்போது, ஈவினிங் போகும்போது பஸ் ஸ்டாப்லேயே வெயிட் பண்ணுவான் எனக்காக. ஆனால் இதனால் வரையும் வந்து பேசினது கிடையாது. எனக்கு என்னமோ இப்போ வந்து பேசுவான்னு தோணுது. என்னங்க, ஒரு நிமிஷம், நான் சொல்ல கூப்பிட்டான் பார்த்தியா? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க. உங்களுக்கே தெரியும், ரொம்ப நாளாக நாம் பார்த்துக்கிட்டே இருக்கோம். எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் என்னை பிடிக்குதுன்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிறீங்க? ஐயோ அண்ணா, என்ன சொல்கிறீங்க? லவ்வா? நீங்கள் ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அண்ணாவா? ஆமாண்ணா, இதனால் வரையும் நான் உங்களை அண்ணாவை தான் பார்த்துருக்கேன். எனக்கு இந்த லவ்வெல்லாம் செட் ஆகாதுப்பா. நீங்கள் முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்புங்க, போங்கண்ணா. நல்லா இருமா தங்கச்சி, வரம் பெரியமா. ஏண்டி, நீ தானே அவனை பார்த்த, பசுக்கணும்னு சொல்லிவிட்டேன். ஆமாம், ஃபண்ணுக்காக பார்த்தேன். சைட் அடிக்கிற வரையும் அடிக்கணும். திடீர்னு லவ்வுக்குன்னு வந்துட்டாங்கன்னா அண்ணான்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிட்டே இருக்கணும். இங்கே பாரு, இன்னைக்கு நம்ம படத்துக்கு போகிறோம், ஆனால் அங்கே அவளும் வருவா. அவகிட்ட பல்ல பல்ல கட்டிட்டு பேசுகிற வேலை வச்சுக்காத. மீறி பேசின குறவழி பிடிச்சி கடிச்சிருவேன். என்னம்மா, ரெண்டு பேரும் பிரெட் ஜாம் மாதிரி ஒன்றா இருந்தீங்க, இப்போ என்னாச்சு? அதெல்லாம் கெட்டு போயிடுச்சு, திரும்பி சரி செய்ய முடியாது. ஆமாம், இப்போ நீங்கள் சண்டை போடுவீங்க, அப்புறம் மறுபடியும் ஒட்டிப்பீங்க. பொண்ணுங்களை பற்றி எனக்கு தெரியாதா? இங்கே பார், நான் சோத்தில் உப்பு போட்டு சாப்பிடுவேன். ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன், என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். அதான் தெரியுமே. Richie!
எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா பிரீத்தம். ஏய் தயவு செஞ்சு அழுகாதடி, நீ அழுதா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன என்னடா பண்ண சொல்ற, எங்க வீட்டுல மாப்பிள்ள பாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் ஒரு மாசம் டைம் குடுறேன், அடுத்த மாசமே எனக்கு வேலை கிடைச்சிடும். கிடைச்ச உடனே உங்க அம்மா அப்பா கிட்ட வந்து நான் பேசுறேன். கண்டிப்பா வந்து பேசுவல்ல. இங்க பாரு பிரீத்தம், நீ மட்டும் என்னை விட்டுட்டு போன உன்னையும் கொண்டுட்டு நானும் செத்துருவேன். நான் மேடி சாகர் காடி லவ் பண்றோம், வாழ்றதுக்குடி. வாழ்வோம் பிரீத்தம். லவ்வர்ஸ்னா இந்த மாதிரி இருக்கணும்டி. ஆமாண்டி, ஷாஜகான் மும்தாஜ், ரோமியோ ஜூலியட், லைலா மஜ்னு, அவங்க லவ்லாம் இவங்க லவ்வுக்கு முன்னாடி தோத்து போயிரும்டி. ஒரு மாசம் அப்புறம் என்னடி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எங்களை கண்டுக்கவே மாட்டீர? எங்கடி ஷாப்பிங் பண்ணவே டைம் கரெக்டா இருக்கு. சரி எங்க ஹஸ்பண்ட காணோம், கூப்பிடு. ஒரு நிமிஷம் இரு. எங்க இங்க வாங்க. சொல்லு பேபி. ஹாய். ஹாய். இவர்தான் என் ஹஸ்பண்ட். நீங்க சாப்பிட்டீங்களா? என்ன பேபி வந்தவங்களுக்கு டீ காஃபி கொடுக்கறது இல்லையா? இதோ கொடுத்துறேங்க. சரி நீங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கீங்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். ஓகே பேபி, பாய். மொட்டமடியில துணி காய போட்டிருக்கேன், போய் எடுத்துட்டு வந்தறியா? நீ பண்ணிக்கமா. ஏ மிருதுளா, பால் தீந்துருச்சு, அண்ணாச்சு கடையில போய் பால் பாக்கெட் வாங்கிட்டு வாடி. நீ போய்க்கமா ஏ மிருதுளா பாத்ரூம்ல தண்ணி வரல மோட்டர் போடுறீ மிருதுளா முதல்ல இது கோதுரம் எடுறி என்னம்மா எவ்வளவு நேரமா மோட்டர் போட சொல்லி கத்திட்டே இருக்க காதல் விழுகலையா சரி நீயும் போட்டுக்க எல்லாமே நானே பண்றதுக்கு நீ எதுக்கு இருக்கற எருமா மாடு மூணு வேளை நல்லா வக்கனையா திங்கற இல்ல தண்ட சோறு. ரொம்ப திட்டமோ? ஆமா ரொம்பதான் திட்டம், அறிவே இல்லை எனக்கு. தண்டசோறு போய் சாவுன்னு வர சொல்லிட்டேன். பாவம் புள்ள, என்ன பண்ணுறாலோ தெரில. சரி போய் சமாதானப்படுத்தலாம். எங்கே இவ்வளோ காணோம்? முதல்ல சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் சோத்துல கைவீங்க. நீங்க எல்லாரும் நம்ம இஎம்ஐ ராணி சேனலுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. பாய்.